ஹலோ மை டியர் ஏம் ஃபேம், பேக் அகேன். கான் கெட் அவுட் தட் விசில் பிஜிஎம். சீரியஸ்லி இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃப்ளூட்லேயே கொஞ்சம் கவர்ஸ் நான் போடுறேன். இந்த வீக்குள்ளேயே போடுறேன் பாருங்க. ஃப்ளூட் அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளீட் விசில் கவர் மாதிரியாவது நான் போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன இன்ஃபோ. இது ஒரு ஃபர்ஸ்ட் எவர் அஜித் சாரோட ஒரு படம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர். இந்த ஓவர் த ஸ்டேஜஸ் நான் மென்ஷன் பண்றேனோ இல்லையோ, ஒன்னு இந்த கோ ஆர்டிஸ்ட் இல்ல வந்து இந்த ஆங்கர் யாராவது மென்ஷன் பண்றாங்க. ஆப்வியஸ்லி நான் ஒரு சினிமா ஃபேன், யார் நல்ல படம் கொடுத்தாலும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சினிமா ஃபேன் அவ்வளோதான். இதுவே இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒரு படம் பிடிக்கலன்னா டிக்னிஃபைடாக விலகிடுவேன், அவ்வளோதான். ஓகே, எனக்கு பர்சனலாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடாக விலகிடுவேன். அதுதான் வந்து நான்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதுதான் பண்ணுவான். சரி, அப்படியே பிடிக்கலனா அது சரி ஒப்பீனியன் பிடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அதை விட்டுட்டு எடிட்டருக்கு எடிட்டிங் கிளாஸ் எடுக்கிறாங்க, சினிமாட்டோகிராஃபிக்கு சொல்லித்தராங்க, நிரவஷாக்கே வந்து சில சினாரியோ சொல்லித்தராங்க. அதாவது இந்த லாக்டவுனில் உலக சினிமா பார்த்துட்டு வந்துட்டு இல்லை ஆப்பிள்னு எழுத சொன்னால் அப்பீல்னு எழுதுவோம். அவெல்லாம் வந்து இங்கிலீஷ் படம் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு அப்படியே இங்கே இப்படி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, இங்கே இது வந்து அப்படி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க போது கொஞ்சம் டேய் அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. ஸோ ஓகே, ரொம்பவே நிறையா பேசணும், டிலே பண்ணாமல் இன்ட்ரடக்ஷனை பாருங்க. ஒரு நிமிஷம் ஆச்சு, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எவர் டைம். ஐ ஜஸ்ட் வைப்டு லைக் எனி திங் ஆஃப்டர் குவைட் லாங் டைம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நான் ஒரே லைனில் சொல்லிடுறேன், இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு பொறுமை தான். ஒரே லைனில் வந்து சொல்லிடுறேன், 0% எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ளே போனீங்கன்னா ஃபார் நோ டவுட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், மோர் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செம்மல அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த ஒரு ஃபினிஷிங் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஓ சூப்பர் ராடே அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் ஃபார் நோ டவுட். இந்த படம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கு. நான் என்ன தரமா பண்ணலான்றத படம் பார்த்து முடிச்ச கையோட அப்படி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்றத சில சினாரியோஸ் ஒர்க் அவுட் ஆகும். சரி, அதான் படம் பார்த்து முடிச்ச கையோட அப்படி ஸ்டோரியில் அப்படியே டைப்லாம் பண்ணி போட்டால் மனசாட்சி, அதாவது என் படத்தில் யூஸ் பண்ணுற டைலாகே நான் சொல்கிறேன், இந்த மனசாட்சி மருந்தளவுக்கு கூட இல்லாமல் வந்து கேட்குறேன் சொல்கிறாங்க இந்த மாதிரி, டேய் படம் எப்படா இருந்துச்சு, டேய் அதை தானடா 5 லைனாக டைப் பண்ணி வச்சுருக்கேன், சரி நம்ம இங்கிலீஷில் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு வேறு எங்கே காட்டுறது, இந்த மாதிரி சூப்பர் வேற லெவல் அப்படின்னு போகிறதுக்குள்ள ஒரு 5-6 லைனா இட்ஸ் அ ஃபார்மிடபுள் ஒன், இட்ஸ் எக்ஸிலரேட்டிங் ஸ்டஃப். இங்கிலீஷில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வேறு எங்கே காட்டுறது, ஐ மீன் இங்கிலீஷில் மட்டும்தான், அதையும் அதையும் பாயிண்ட் பண்ணிக்கிறேன், இங்கிலீஷில் மட்டும்தான். சார் அடே வள வள வளன்னு பேசாத, படத்தில் என்ன உனக்கு பிடிச்சது, எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் பேசிக்கலி ஐம் நாட் ஒரு பைக் ஃப்ரீக், இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ யூடியூப்ல அதெல்லாம் கூட நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் அப்பப்போ பார்ப்பேனே தவிர, சில பேர்லாம் அப்படி இந்த மோட்டார் ரேஸ்லாமே பார்ப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி கிடையாது. அதனால வந்து அந்த சில பல ஸ்டன்ஸ்லாம் வந்து அப்படியே என்னமோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அப்படி பா பய அந்த பிரெத் டேக்கிங் ஃபீல் கொடுச்சு, பா வேற லெவலில் அப்படின்ற மாதிரி. சில ஷார்ட்ஸ்லாம் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா 150-160 வீலிங் பண்ணிட்டு போ. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க வந்து எனக்குலாம் வந்து விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சுங்க, டு பி ஃப்ராங்க். அது லெங்க்தின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பஸ் அந்த அந்த பர்டிகுலர் சினாரியோ. ஆனால் ஆக்சுவலி எனக்கு என்ன பட்டுச்சுன்னா வந்து அந்த டைம் டிசர்விங் தான் அந்த, ஏன்னா அந்த ஸ்டண்ட் ஒன்றுமே அது ரொம்பவே நல்லா இருந்ததுங்கிறதுனால வந்து அந்த பஸ் ஸ்டண்ட் வந்து ஓகே அந்த டைம் டிசர்விங் தான். அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ஒன்றும் எனக்கு லெங்க்தியாக பாடல, மேபி அந்த பேஸ்மெண்ட் ஃபைட் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீடாக இருந்தாலுமே கொஞ்சம் பிட் லெங்க்தியாக பட்டுச்சு. ஸோ அது ஒன்று. ஓகே, இந்த படத்தில் அப்போ நெகட்டிவ்ஸ் உனக்கு எதுவுமே நெகட்டிவாக பாடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப ஓவர் அப்படியே சினிமேட்டிக்காக பார்த்தா நெகட்டிவ்னு என்ன சொல்லலாம், வந்து இப்ப அந்த அஜித் சாரோட பிரதரா ஒரு கேரக்டர் பண்ணிப்பாரு, அதெல்லாம் வந்து சில பேருக்கு ட்ரீம் ரோல் சொல்லலாம். வந்து கேரக்டர் டிசைன் ஒண்ணு, ஆப்வியஸ்லி அஜித் சார் மாதிரி ஒருத்தருக்கு வந்து தம்பியா பண்ணுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அந்த ஒரு ட்ரீம் ரோல். எவ்வளவோ ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா, இப்ப ஹரிஷ் கல்யாண மாதிரி அதெல்லாம் இப்ப அந்த மாதிரி போட்டிருக்கலாம் கண்டிப்பா. பட் இவரும் ராஜாயப்பா வந்து அவரோட என்ன சொல்றது பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணாலுமே அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாலுமே இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது டெப்த்தா அப்படியே, ஏன்னா வேரியஸ் எமோஷன்ஸ் தேவை அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு, வேற யாராவது போட்டிருக்கலான்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு அது ஒன்று. சரி, அப்புறம் வில்லன் கேரக்டர் வந்து, அதாவது வில்லன் கேரக்டர் அப்படின்னா வந்து அப்படியே வெறுப்பேற்ற மாதிரி அந்த வைப் கிரியேட் பண்ண அப்படிங்கிறது வந்து அவர் டயலாக்ஸில் கிரியேட் பண்ணுறாரு. சின்ன கொஞ்சமாக சொன்னால் கூட ஸ்பாய்லர், அதனால் டயலாக்ஸில் அந்த சாத்தானுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த இதுக்கெலாம் கொடுத்து அவர் ஏதோ ட்ரை பண்ண, அது வந்து கொஞ்சம் ஒரு அதை ஸோ லாஸ்ட்டாக அந்த அம்மா கேரக்டர் வாப்பன் கூட்டும் போது அப்படி எரிச்சலாக வருது சத்தியமாக. அதெல்லாம் வந்து ஓகே வேர்ட்ஸில் கன்வே பண்ணிருக்காங்க, ஹட்ஸ் ஆஃப். ஆனால் வந்து ஒரு சைக்காட்டிக் ஆக்டிங் வந்து பண்ணியிருந்தா ஒரு அஜித் சார் மாதிரி ஒருத்தருக்கு ஆப்பனன்னா வாட பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வெரி அட் த வைப் அப்படி ஏறி இருக்கும் அந்த சைக். இவர் இவரோட பெஸ்ட், ஒரு கார்த்திகேயாவா இவர் வந்து ஜெயிஸ்டார்னு சொல்லலாம், இவரோட பெஸ்ட். பட் ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அந்த சாத்தான் ஸ்லேவ் அந்த ஒரு
ஹெட் அந்த ஒரு கேரக்டருக்கு சம் ஒன் லைக் எஸ்ஜே சூரிய அப்படி மாநாடில் வந்து அப்படியே அந்த ஒரு சைக்காட்டிக் ஆக்ட் அப்படியே எல்லாருமே அப்படி ஒரு என்ஜாய் பிரெட் டேக்கிங் ஃபீல் அந்த ஒரு ஃபீல் வந்து வேற யாராவது பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு ஐடியா தோணுச்சு. ஆனால் அதுக்கு காரணம் ஆடியன்ஸ் தான். இப்போ சம் ஒன் லைக் இப்போ யாராவது ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேவரேட் ஆக்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் யாராவது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ வேஸ்ட் பண்ணிட்டான்டா அவங்க சரியாக யூஸ் பண்ணல அப்படின்ற வேர்ட்ஸ் வருன்றதுக்காக ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு ஆஸ்பைரிங் ஒரு இவருக்கு வந்து ஆஸ்பைரிங் தெரியும் நிறையா ஒரு படம் பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு. பட் சொல்கிறேன் இப்போ இன் சம் ஒன் லைக் அருண் விஜய் மாதிரி ஒரு டூ டிகேட்ஸ் ஆக்ட் பண்ணி யாராவது போட்டாங்கன்னா அவர் சரியாக யூஸ் பண்ணலடா அப்படின்ற பேச்சு வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இவரை போட்டாரோ. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஆல்சோ ஹியூமா குரேஷி சொல்லியானோ கிளாஸி அண்ட் ஸ்டைலிஷ் ஃபுல் படம் வராங்க, சூப்பராக இருக்குது, அது மாதிரி நல்லா இருக்குது அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அது. ஓகே ஃபைன். புகழ் அண்ட் இவர் அஜித் சார் அந்த ஒரு ரொம்பவே சின்ன போர்ஷன் தான், நான் ரொம்ப சீரியஸாக இருப்பார்னு நினச்சேன் அஜித் சார் வந்து அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அது நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவரே என்ஜாய் பர்சனலாக என்ஜாய் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது அஜித் சார் சீரியஸ்லி. புகழ் அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் ஒன்றுமே இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் சினாரியோ அதில் வந்து கேப்பார் அவன் எப்படி இருப்பான்னே ஆமாம் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக விளக்கண தேச்ச மாதிரி இருப்பான் சார் அப்படின்ற மாதிரி புகழ் சொல்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். காமெடின்னு தனியாக ட்ராக் எழுதாமல் அப்படி ஆன் தி ஃப்ளோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி வேற என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து வேற மாதிரி தவிர்த்து வேற சாங்ஸ் அவ்வளோ இல்லை. நான் ஓகே நான் வேற எதுவும் ஸ்பாயிலர் பண்ணல. பட் ஆனால் அந்த ஹீரோயின் அந்த இதுக்கு வந்து சாங் வைக்கலை. பட் ஆனால் வந்து அதுவே ஒரு வேளை இப்போ ஃபேஷன் ஆகிட்டு வருது ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின்ஸ்க்கு ஒரு சாங் வைக்காமல் இருக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு வருதுன்ற மாதிரி தான் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுவே ஒரு சின்ன அது மைனஸ்னு சொல்ல முடியாது ஒரு 0.5% ஒரு மைனஸ். ஏன்னா ஒரு 5-10 minutes அந்த போர் கொஞ்சம் சில சில போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் அந்த நேரத்தில் ஒரு வைப் ஏற்றுற மாதிரி ஒரு சாங் வந்துருந்தா நல்லா இருக்கும் ஒரு பர்சனலாக ஒரு ஃபீல். ஆனால் பட் இதெல்லாம் தவிர்க்கலாம் கொஞ்சம் சீரியஸ்லி இதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. இன்னும் ஒரு சாங் ஏதாவது வந்து வேற ஏதாவது சீனை ஷார்ட் பண்ணிட்டு ஒரு சாங் வந்துச்சா இன்னும் கூட அப்படி என்கேஜிங்காக இருந்திருக்கும்னு ஒன்று பட்டுச்சு. ஆல்சோ சொல்ல வந்த மெசேஜ் வந்து டாப் நாச்சு. இப்போ வந்து எல்லா ஹீரோஸும் பண்ணியாச்சு இந்த சப்ஜெக்ட். தர்பாரில் தலைவர், மாஸ்டரில் தளபதி, இப்போது இதில் வந்து ஏகே நம்ம வலிமையில். ஸோ ஆனால் அது ஆக்சுவலி சூப்பருங்க சீரியஸ். இந்த ட்ரக்ஸ் அந்த விஷயத்தெலாம் அது இது ஒன்றும் ஸ்பாய்லர் இல்லை, இது மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த கதை. அந்த ட்ரக்ஸ் அப்படின்ற சினாரியோ வந்து சீரியஸ்லி நீட் ஆஃப் தி ஹார் சீரியஸ்லி. இவர் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து அதுக்கு ட்ரக்ஸ்க்கு அகைன்ஸ்டாக பண்ணுறது வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்போலாம் ஹீரோவே வந்து அப்படியே இந்த ட்ரக்ஸ் அதுக்கெலாம் ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பண்ணும்போது அவர் ஃபேன்ஸ் அது அடிக்டடாக இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அது விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் டு பி ஃப்ரேங்க் இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டண்ட்டு அண்ட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருந்திருக்கலாமோ அந்த கதை. ட்ரக்ஸும் நல்ல கண்டென்ட் தான், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே டெப்த்தாக இருந்திருக்கலாமோன்னு லைட்டாக ஃபீல் ஆச்சு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த ஓவர் சினிமாட்டிக்காலாம் பார்க்காம எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைடாடே, நான் ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் அப்படி எட்ஜ் ஆஃப் த சீட் ஒன்று பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், கிரிக்கெட் அனாலிசிஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், கண்ணை மட்டு பார்க்கலாங்க டு பி ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட். இந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதாவது புரியுற மாதிரி சொல்கிறேன், லைஃப் என்ஜாய் பண்ண சினிமா பாருங்கள், சினிமாவை என்ஜாய் பண்ணுறதுக்கு லைஃபோட கனெக்ட் பண்ணாதீங்க புரியுதா. இந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு, இப்படி இப்படி தான் இப்படி இப்படிதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆக சான்ஸே கிடையாது. ரொம்ப அப்படி எக்ஸ்பெக்ட் இதுக்கு மேலே என்ன இருக்கணும் எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ஆல்சோ லெங்க்தி லேக்ன்றீங்க, அந்த போர்ஷன்லாம் கட் பண்ணிட்டா 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்கும், 2.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் படம் பார்த்தா நல்லாவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் லெங்க்த்தும் வந்து டிசர்விங் தான். ஸோ அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் நம்ம சைத்ரா அக்கா, நான் நினச்ச இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஒரு சீன் தான் வருவாங்க, நல்ல ஆல்மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், டிக்னிஃபைட் அண்ட் ஃபன்னி தோ சில சினாரியோஸ், அந்த ஒரு செல்ஃபி அந்த மாதிரிலாம் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இருக்குது, க்யூட் அண்ட் ஃபன்னி தோ நல்லா பண்ணியிருந்தாங்க வைஷ்ணவி சைத்தன்யா. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் எல்லாருக்கும் சொல்லிட்டு போல எல்லா கேரக்டர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் சார் அந்த அண்ணா கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் காமெடியாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன் ஒரு மாதிரி காமெடியாக போட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல்சோ அந்த அண்ணாவோட ஒய்ஃப் வந்து ஒரு சீனில் இது மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் போய்ட்டு தம்பி, அது நீங்கள் அந்த படத்தை பார்த்தா புரியும், எல்லாத்துக்கும் போய்ட்டு தம்பிட்ட காசு வாங்க சில சில விஷயங்களுக்கு தானே அந்த ஆம்பிஷன்லாம் வாழறவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு டு பி ஃப்ராங்க். வேற ஒருத்தங்க டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு லிட்ரலி ஒரு ஷாட் அப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவர் டோஸோ சில இடங்களில், அதாவது ஆல்சோ எமோஷனுங்கிறது வந்து எல்லாருக்குமே காமன்ங்கிறத வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த போர்ஷன்லலாம். அந்த மாதிரி இது ஸ்பாய்லர் கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது ஒன்றும்
ஐக்கானிக் சீன் ஒன்று கூட நான் ரிவீல் பண்ணல. ஸோ அதான் சொல்லுவாங்க, எமோஷன் இல்லைன்னு சொன்னீங்க பின்ன கதறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு சமயத்தை தேவைதான் அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு ஸ்லாப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ ஜிஎம் சுந்தர் வெரி ஸ்பெஷல் மென்ஷன், என்ன ஜோக் காட்டுறீங்களா அப்படிம்பாரு அவர் தான். அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து என்ன சொல்றது, நெகட்டிவ் ஷேட் இருந்தாலுமே அதை வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு சீரியஸா. அந்த ஹீரோயின் பத்தி என்ன சோஃபியா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி இது எப்படின்னு ஒரு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அந்த பிரகாஷ் ராஜ் சார் அந்த கில்லியில் எப்படி சில சமயம் காமெடி பண்ணுறோம் அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துங்க. நான் ஒரு நியூட்ரல் ஃபேனாக எனக்கே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஏகே ஃபேனாக இருந்துச்சு உங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு வைப் தான். ஆனால் ரொம்ப இப்படி ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமான்னு தெரியாது. அது சில இடங்களில் வந்து அந்த சென்டிமெண்ட்டை கொஞ்சம் திணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அதுவும் லைட்டாக அது ஒன்றும் ஓவர் சினிமாட்டிக்காக பார்த்தா அந்த சினிமாட்டிக்காக பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் எக்ஸிலரேஷன் எல்லாமே இருக்கும். அவ்வளோதாங்க.